எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம்னா, ஏழாவது இல்ல இருக்கக்கூடிய படைவேழம் அப்படின்ற படத்தை பார்க்க போகிறோம். இந்த படைவேழம் அப்படின்ற இந்த பாடல் வந்து எதில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா, கலிங்கத்து பாடலில் அமைஞ்சிருக்கு. இதனுடைய நூற்குறிப்பு பார்த்துட்டு வரலாம். அதாவது இந்த நூலை வந்து இயற்றியவர் யார் அப்படின்னா ஜெயங்கொண்டார். இவர் வந்து தீபங்குடி அப்படின்ற அந்த ஊரை வந்து சேர்ந்தவர். முதலாம் குலோத்துங்க சோழனுடைய அவைக்கல புலவராக வந்து திகழ்ந்தவர். இவரை வந்து பரணிக்கூர் ஜெயங்கொண்டார் என்று வந்து பலப்பட்டடை சுக்கநாத புலவர் வந்து புகழ்ந்திருக்கார். இப்போ கலிங்கத்து பரணி அப்படின்னு பார்க்கும்போது, பரணி என்பது 96 வகை சிற்றிலக்கியத்தில் ஒன்று. போர் முனையில் 1000 யானைகளை வெற்றி கொண்ட வீரரை புகழ்ந்து பாடுகின்ற இலக்கியம் தான் வந்து பரணி. தமிழில் எழுந்த முதல் பரணி இலக்கியம் வந்து கலிங்கத்து பரணி தான். இது வந்து முதலாம் குலோத்துங்க சோழனுடைய சார்பாக அவனுடைய படைத்தலைவர் கருணாகர தொண்டைமான் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோழ நாட்டிலேருந்து புறப்பட்டு இன்றைக்கி ஒடிசா அப்படின்னு அழைக்கக்கூடிய கலிங்க நாட்டுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய அனந்த பத்மநாபனை வந்து வெற்றி கொள்கின்றார்கள். அப்போ தோற்ற நாட்டினுடைய பெயரால் வந்து இந்த கலிங்கத்து பரணி வந்து நூல் வந்து அதாவது எழுகின்றது. இந்த நூலை வந்து தென்தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டக்கொத்தர் வந்து புகழ்ந்திருக்காரு. கலிங்கத்து பரணி வந்து அதனுடைய பாவகை வந்து கலித்தாழி செயலானது. இதில் 599 தாழி செய்கள் வந்து இருக்குது அப்படின்றாங்க. இப்போ நம்ம பாடலுக்கு போகலாம். கலிங்கப்படையினுடைய நடுக்கம் வாங்க நம்ம பார்த்துக்குள்ளே போகலாம். நுழையிறதுக்கு முன்னாடி சில செய்திகள் கொடுத்துருக்காங்க. தமிழர்கள் அறத்தையும் வீரத்தையும் தமது உடைமைகளாக்கி கொண்டவர்கள். அவர் தம் வீரமும் போராறமும் தனிச்சிறப்பு வாய்ந்தவை. பகைவரை அஞ்சச் செய்யும் வீரமும் அஞ்சியோடும் பகைவரை துன்புறுத்தாதாரமும் தமிழரின் மாண்பினமுக்கு உணர்த்துவன. அதனை போற்றி பாடும் சிற்றிலக்கியமான கலிங்கத்து பரணியின் பாடல்கள் சிலவற்றை அறிவோம் அப்படின்றாங்க. அதாவது மாணவர்களே, நம்முடைய தமிழர்கள் அறமாக இருக்கட்டும் இல்லை வீரமாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து தங்களுடைய அதாவது உரிமையாக உடைமைகளாக கொண்டவர்கள். அவங்களுடைய வீரமாக இருக்கட்டும், அதை போர் அறமாக இருக்கட்டும், அது எல்லாமே ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்தது. பகைவரை அஞ்சச் செய்கின்ற வீரமாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஒரு தோற்று ஓடுறான் இல்லையா, அந்த பகைவரை வந்து மீண்டும் வந்து துரத்தி சென்று துன்புறுத்தாத அறமும் தமிழருக்கு வந்து ஒரு பெருமையை சேர்ப்பது அப்படின்றாங்க. அந்த வகையில் வந்து கலிங்கத்து பரணியினுடைய பாட்டை வந்து நம்ம இங்கே பார்க்கலாம். ஒரு 4 பாடல் வந்து கொடுத்துருக்காங்க, அதில் 2 பாடல் வந்து மனப்பாடமாக இருக்குது. கலிங்கப்படையினுடைய நடுக்கம் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். எதுக்கோள் இது மாயை ஒன்றுக்கோள், எரிக்கோள் மரளிக்கோள் ஊழியின் கடை, அதுக்கோள் என அலரா எரிந்தனர் அழுதி குழதியோடு ஏழு கலிங்கரே. மறுபடியும் படிக்கிற கவனிங்க. எதுக்கோள் இது மாயை ஒன்றுக்கோள், எரிக்கோள் மரளிக்கோள் ஊழியின் கடை, அதுக்கோள் என அலரா எரிந்தனர் அழுதி குழதியோடு ஏழு கலிங்கரே. அந்த தமிழருடைய அந்த சோழப்படையினர் கண்ட அந்த கலிங்கப்படை என்ன பண்ணுறாங்க, தமிழர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த யானையின் மீது அமர்ந்து கொண்டு அவர்களை துரத்தி கொண்டு வருகிறார்கள். அப்போ அந்த படையை கண்டு அஞ்சு தோற்று அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கண்ணா பின்னமாக வந்து பார்த்தீங்கன்னா செதறி ஓடுறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன சொல்லிக்கொண்டே ஓடுகின்றார்கள்ன்றா, எதுக்கோள் இது மாயை ஒன்று, இது என்ன ஒரு மாயவித்தையோ, என்ன இது மாயவித்தை, தமிழர்கள் வந்து இப்படி தாக்குகின்றார்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்னது இது பண்ணுறாங்க. எரிக்கோள் மரளிக்கோள் ஊழியின் கடை, அதுக்கோள் என அலரா எரிந்தனர் அழுதி குழதியோடு ஏழு கலிங்கரே அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சோழப்படையினுடைய தாக்குதலை கண்ட அந்த கலிஞர் வந்து, இது என்ன மாயவித்தையா அப்படின்னு சொல்லிட்டு வியந்தனர். தம்மை எரிக்க வந்த தீயோ, இந்த படையை கண்டு தம்மை எரிக்க வந்த தீயோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அஞ்சுகின்றார்கள். அதாவது சோழர் படையினர் வந்து தம்முடைய உயிரை பறிக்கின்ற காலனோ, காலன்னா யமன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த காலனோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்களோ, அவங்க வந்து அஞ்சு ஓடினார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தமதுடைய இறுதி காலம் வந்து நெருங்கி விட்டதோ என்று எண்ணி என்ன பண்ணாங்களோ, அவங்க வந்து அலைந்து குலைந்து நடுங்கினர். என்ன நமக்கு வந்து மரணம் என்னது நடந்துருமோ, நம்ம ஒருவேளை இந்த போரில் வந்து தமிழர்கள் நம்மை வந்து சாகடித்து விடுவார்களோ என்று பயந்து என்ன பண்ணுறாங்களா, நாலா திசையிலையும் வந்து பயந்து ஓடுகின்றார்கள். அடுத்த பாடல் பார்க்கலாம். கலிங்கர் தோற்று சிதைந்து ஓடல், வழிவர் சிலர் கடல் பாய்வர் வெண்கறி மறைவர், சிலர் வழி தேடி வன்பிலம் இழிவர், சிலர் சிலர் தூறு மண்டுவர், இருவர் ஒரு வழி போகல் இன்றியே அப்படின்றாங்க. அதாவது வழிவர் சிலர் கடல் பாய்வர் வெங்கறி மறைவர், சிலர் வழி தேடி வன்பிலம் இழிவர், சிலர் சிலர் தூறு மண்டுவர், இருவர் ஒரு வழி போகல் இன்றியே அப்படின்றாங்க. அதாவது ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, எங்கே வந்து நம்ம உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கடலில் பாய்ந்து அவங்க வந்து தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, வெங்கறி, வெங்கறினா யானை, அந்த யானையினுடைய பின்னாடி போயிட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஒளிந்து கொள்கின்றார்கள். புரியுதுங்களா, யானையோட பின்புலத்தில் போயிட்டு என்ன, மறைவர் சிலர் வழி தேடி வன்புலம் அப்படின்றாங்க. யானையினுடைய பின்புலத்தில் சென்று என்ன பண்ணிட்டாங்க, மறைஞ்சிட்டாங்க. ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இழிவர் சிலர் சிலர் தூறு மண்டுவர், இருவர் ஒரு வழி போகல் என்றே. ஒரு சிலருக்கு வந்து எங்கே போகிறதுனே தெரியல, எப்படி தப்பித்து ஓடுவது என்றே வந்து பார்த்தீங்கன்னா, எந்த திசையில் செல்லுவது என்று தெரியாமல் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சில அரிதான போக முடியாத ஒரு மலை குகைக்குள்ளே புதற்குள்ளேயும் ஓடி என்ன பண்ணுறாங்க,
அவங்க வந்து தப்பித்துக் கொள்கிறார்கள் அப்படின்னு இந்த செய்தி வந்து இங்கே சொல்லப்படுகின்றது. அடுத்து பாருங்க, ஒருவர் ஒருவரின் ஓட முந்தினர், உடலின் நிழலினை வெறிவு எஞ்சினர், அறுவர் ஒருவர் என இறைஞ்சினர், அபயம் அபயம் என நெடுங்கிய. அதாவது ஒருவர் ஒருவரின் ஓட முந்தினர், உடலின் நிழலினை வெறிவு எஞ்சினர், அறுவர் அறுவர் என இறைஞ்சினர், அபயம் அபயம் என நெடுங்கிய. இது மனப்பாடம். அதாவது ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, முந்தி கொண்டு ஓடுகின்றார்கள். இப்போ ஒரு எதிரி படையினர் வந்து தாக்கி வந்து அழித்து கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு தெரிஞ்ச உடனே எப்படியாவது உயிரை வந்து காப்பாற்றிட்டு என்ன பண்ணணும், தப்பிச்சு ஓடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, முந்தி கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓடுகின்றார்கள். இந்த ஓட்டப்பந்தியத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், யார் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முந்தி கொண்டு ஓடுவாங்களோ, அந்த மாதிரி இந்த இடத்துல உயிரை காப்பாற்றிக்கிறது. புரியுதுங்களா? இப்போ எடுத்துக்காட்டால் ஒரு ஒரு வேட்டை நாய் வந்து நம்மளை துரத்துட்டு வருதுன்னு வச்சுக்கலாம், ரொம்ப ஆக்ரோஷமாக துரத்துட்டு வருதுன்னா நம்ம சாதாரணமாக ஓடுறத விட என்ன பண்ணுவோம், உயிரை காப்பாற்றிக்கணும், கடிச்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுவோம். அந்த மாதிரி அவங்க கொல்ல வரும்பொழுது ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுறாங்க, முந்தி கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓடுகின்றார்கள். உடலின் நிழலினை வெறிவு எஞ்சினர், அறுவர் ஒருவர் என இறைஞ்சினர், அபயம் அபயம் என நெடுங்கிய. அதாவது அவங்க ஓடும்போது அவர்களுடைய நிழலை பார்த்தே அவங்க பயப்படுறாங்க. அவங்களுடைய நிழலை பார்த்தே ஐயோ இது வந்து தமிழர்கள் தான் தடுத்துட்டு வராங்க போல இருக்கு, நம்ம பின்னாடியே வராங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னது, அதை பார்த்தே வந்து பயப்படுகின்றார்கள். அதேமாதிரி இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருடைய நிழலை பார்த்து இது வந்து இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்கள் சோழ படையினாரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா பயந்து வந்து ஓடுகின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இங்கே சொல்கிறாங்க. அதேமாதிரி அறுவர் ஒருவர் என இறைஞ்சினர், அபயம் அபயம் என்ன நெருங்கிய, ஆபத்து ஆபத்துன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஆபத்து வருதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா நாலா பக்கமும் வந்து சிதறிக்கொண்டு அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓடுகின்றார்கள் அப்படின்னு இந்த செய்தி வந்து இங்கே சொல்லப்படுகின்றது. அடுத்த செய்தியை பாருங்கள், மழைகள் அதிர்வன போல் உடன்றன, வளவன் விடுபடை வேழம் என்றிருள், முழைகள் நுழையவர்கள் போரில் இன்று நம் முதுகு செய்யும் உபகாரம் என்பரே. மறுபடியும் படிக்கிறேன் கவனிங்க, மழைகள் அதிர்வன போல் உடன்றன, வளவன் விடுபடை வேழம் என்றிருள், முழைகள் நுழையவர்கள் போரில் இன்று நம் முதுகு செய்யும் உபகாரம் என்பரே. அதாவது இப்போ ஒரு கோடை காலத்தில் வந்து விடி இடித்தா எப்படி இருக்கும், ரொம்ப பயமாக இருக்கும் இல்லைங்களா? அந்த இடி சத்தத்தை போல் அந்த யானைகள், அங்கே இருக்கக்கூடிய அந்த சோழப்படையினுடைய யானைகள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடியை போல் வந்து பார்த்தீங்கன்னா முழங்கின, அதாவது பிளிரின அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இடியை போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளிரியது அந்த யானைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. வளவன் விடுபடை வேழம் என்று, அதாவது அந்த சோழப்படையினுடைய யானைகள் வந்து அந்த இடியை போல் என்னது, கோடை காலத்து இடியை போல் அதாவது பிளிரியது அப்படின்னு சொல்கிறாங்க. முழைகள் நுழைவர்கள் போரில் நின்று நம் முதுகு செய்யும் உபகாரம் என்பதே. அப்போ ஓசையை கேட்டு அஞ்சு வீரர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இருள் நிறைந்த ஒரு குகைக்குள்ளே சென்று வந்து மறைந்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஓசை, யானையினுடைய ஓசையை கேட்ட உடனே இப்போ பக்கத்தில் யானை வந்து பிளிருதுன்னா அப்போ தெரியும் நம்மளுக்கு அந்த பயம் அப்படின்றது. அதுவும் கொல்ல வருகின்ற யானை அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த யானை வந்து பிளிரும்போது அது ஒரு இடி ஓசை மாதிரி கேட்கும்பொழுது அந்த ஓசையை கேட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அஞ்சு ஓடி அந்த வீரர்கள் வந்து இருள் நிறைந்த ஒரு குகைக்குள்ளே சென்று என்ன பண்ணுறாங்கன்னா மறைந்து கொள்கின்றார்கள். ஏனையோர்கள் மற்ற பேர்லாம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தினர்றாங்க. புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தினர் அப்படின்றது வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இப்போ முதுகு காட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஓடி பிழைத்தினர்ன்றாங்க. அப்போ இந்த சோழப்படையினர் வெற்றி பெறுகிறார்கள், அந்த கலிங்கத்து படை வந்து தோற்று, அதாவது ஓடுகின்றது. தோற்று ஓடும்போது நாலா திசையிலையும் அவர்கள் எப்படி பயந்து ஓடினார்கள் சோழர்கள் ஆகிய தமிழர்களுக்கு அப்படின்றது தான் இங்கே நம்ம பாடப்பகுதியை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம பார்த்தோம். சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துட்டு வரலாம். மரளி அப்படின்னா காலன் என்று பொருள். காலன்னா முன்னாடியே நான் சொன்னேன், யமன் அப்படின்னு சொன்னால், கரினா யானை, மதக்கறி அப்படின்வாங்க, மதம் பிடிச்ச யானையை மதக்கறி, கரினா யானை. தூருனா புதர், அறுவர்னா தமிழர், உடன்றன அப்படின்னா சினந்து எழுந்தனர், வழிவர் அப்படின்னா நழிவை ஓடுவர்னு அர்த்தம், பிலம் அப்படின்னா மலைக்குகை, மண்டுதல் அப்படின்னா நெருங்குதல் என்று பொருள், இறைஞ்சினர் அப்படின்னா வணங்கினர் என்று பொருள், முழைனா மலைக்குகை என்று பொருள். மன்னர்களே, இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்த்த பாடம் வந்து படை வேழம். இப்போ மன்னர் ஆட்சி காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய படை இருக்கும், நான்கு வகையான படைகள் இருக்கும், யானைப்படை, குதிரைப்படை, கலாட்படை, தேர்ப்படை அப்படின்னு சொல்லிட்டு. அதில் யானைப்படை அப்படின்றது ஒரு முதன்மையான ஒரு படை, புரியுதுங்களா? அதை தான் படை வேழன்றாங்க, வேழம்னா யானை, அப்போ படை வேழம்னா யானைப்படை என்ற பொருள். இந்த பாடம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல ஒரு பாடம் இந்த கலிங்கத்து பரணி அப்படின்றது அறிஞர் அண்ணாவால், எனக்கு பிடிச்ச ஒரு இலக்கியம் இருக்குதுன்னா அது கலிங்கத்து பரணி அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர் அண்ணாவால் பாராட்டப்பட்ட ஒரு இலக்கியம் தான் எது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது அந்த நூல் தான் எதுனா கலிங்கத்து பரணி. பரணி என்பது 96 வகை சிற்றிலக்கியத்தில் ஒன்று அப்படின்னு சொன்னேன். போரில் வந்து 1000 யானைகளை வந்து கொன்ற ஒரு வீரனுடைய சிறப்பை வந்து சிறப்பித்து பாடுவது தான் பரணி அப்படின்னு சொல்லுவாங்க. 1000 யானைகள் அப்படின்னும் போது 1000 யானைகள் மீது அமர்ந்து வருகின்ற வீரர்களை வந்து கொள்ளுதல்
அதுதான் வந்து பரணி பாடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பரணி வந்து தோற்ற நாட்டினுடைய பெயரால் அமையும் அப்படின்னு நான் சொன்னேன். நிறைய பரணிகள் இருக்குது, பரணி நூல்கள் இருக்குது, புரியுதுங்களா? அதில் முத முதல்ல எழுந்த பரணி தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலிங்கத்து பரணி. மீண்டும் நம்ம அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.